ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சூப்பரான மொறு மொறுன்னு டேஸ்டான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வடை எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு சவுண்டை பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரை உளுந்து ஊற வைக்கலாம். நான் வந்து 200 கிராம் முளக்கில் வந்து 1 விளக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 டைம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, 1 ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கிரைண்டரை ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து அரைக்க அரைக்க தண்ணி சேர்த்துக்கிறணும். மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது சூடாகாது உளுந்து, அதே சமயம் நல்லா பொங்கி எம்பி வரும் நம்மளுக்கு. அரைக்க அரைக்க அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணியில் கொஞ்சமாக அந்த உளுந்தை எடுத்து பார்த்தோம்னா மிதக்கும், நல்லா மெந்து மெதுன்னு இருக்கும். கையில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அள்ளிக்கிறேங்க. மாவை நான் கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டேன். அந்த மாவு கூட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு ஏன் சேர்க்குறேன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு, அடுத்து மிளகு 1 10 மிளகாய் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கையில் மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் முழுசு முழுசாக இருக்காது. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கையில் பிசைஞ்சுக்கிறேங்க. பிசையும் போது என்ன பண்ணணும்னா நல்லா அடித்து அடித்து பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். ஒரே பக்கமாக இந்த மாதிரி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையில் மாவை எடுத்து சப்பு சப்புன்னு போட்டு நல்லா ஏர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்த மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக ஓட்டையை போட்டு இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் ஒரு சில பேர் பயந்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை இலையில் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து வடை மாதிரியாக தட்டிட்டு இந்த மாதிரி திருப்பினமானவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிறீங்க. லைட்டாக மாவை போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை வடை மாதிரியே தட்டி போட்டு எடுத்துக்கிறீங்க. போட்டதும் திருப்பி விடாமல் 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த வடை வெந்திருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த சலசலப்பு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்ல பொன்னிறமும் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டான எண்ணெய் குடிக்காத மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் உளுந்த ஊற வச்சு அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.